ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். மறுபடியும் உங்கள் கூட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் ஃபஸ்ட் இயரில் வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகியிருந்ததுனால தொடர்ந்து என்ன பெரிய எனக்கு பண உதவி செய்கிறவங்களால பண உதவி செய்ய முடியல. ஸோ செகண்ட் இயர்லேருந்து எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னா, நான் வந்து செகண்ட் இயரில் வந்து என்ன பண்ணுறது, நம்மளை கவனிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது படிக்கிற நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. ஒரு தடவை என்ன அப்படின்னா, நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட் இயரில். ஸோ அந்த ஹாஸ்டலில் வந்து அந்த ஓனர், அந்த ஹாஸ்டல் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல், அந்த ஓனர் வந்து என்கிட்ட ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு இந்த ஹாஸ்டலில் வந்து ஒரு வார்டனாக இருக்க முடியுமா, எங்களுக்கு வந்து வார்டன் வந்து திடீர்னு வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து டெய்லி போகிற காலேஜ் இல்லை, நான் வந்து என்ன சொன்னேன், அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ரூம்லேயே உட்காந்து தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் ஆனால் வந்து அவங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம படிக்கணும்னு சொல்லி வந்துட்டு அப்புறமா நம்ம அந்த வார்டனாக நான் இருந்து உங்கள் ஹாஸ்டலில் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் இன்னும் நிறையா பொறுப்புகள் நமக்கு வேணும் இல்லையா, படிப்பையும் பார்த்துட்டு அதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணலை. ஸோ அது வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. இப்போது வந்து எனக்கு படிக்கிறதுக்கு பணம் வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், சாப்பாடுக்கு இருக்க இடம் வேணுங்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் அங்கே வந்து இன்னொரு வார்டன் இருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த இடத்துல இன்னொரு ஆள் வேலையில் இருக்கும் பொழுது நம்ம எப்படி அந்த வேலை எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியும்? அதை வந்து நான் யோசித்தேன். எனக்கு வேலை தேவைப்படுதுங்கிறதுக்காக ஆல்ரெடி அந்த போஸ்ட்டில் ஒரு பொண்ணு வார்டனாக இருக்கிறாங்க, அவங்கள வந்து இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நான் போயிட்டு நான் வார்டனாக இருக்க சம்மதம் சார் நான் இப்போ சொல்லலாமா, கேட்க முடியுமா? அவங்க வந்து என்கிட்ட 1 இயருக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, நான் ஃபஸ்ட் இயர் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க, நான் இப்போ செகண்ட் இயர், நான் இந்த நேரத்தில் நான் போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து நான் நினச்சிருந்தா நான் என்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு என்னுடைய சுயநலத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம், அவர்கிட்ட கேட்டு பார்த்துருக்கலாம், நமக்கு வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ அது ரெண்டாவது, பட் நான் கேட்டு பார்த்துருக்கலாம் அந்த ஓனர்கிட்ட. பட் நான் அதை செய்யலை. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. ஓகேவா? நான் அன்னைக்கு காலையில் நான் இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஈவினிங் வந்து, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த ஓனர்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வருது. ஆக்சுவலி நான் வந்து 1 மந்த் வந்து அந்த ஹாஸ்டலுக்கு போகவே இல்லை. ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு துக்கம், அதனால நான் வந்து கொஞ்சம் பிஸியாக அதில் இருந்துட்டேன், நான் போகவே இல்லை. கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டிவாக ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு நான் இருந்துட்டேன், ஹாஸ்டலுக்கு 1 மந்த்து நான் போகவே இல்லை. ஸோ அதுக்கு தான் அவர் வந்து எனக்கு திடீர்னு ஈவினிங் கால் பண்ணுறாரோ நான் நினச்சா. அவங்க எடுத்த உடனே என்னமா நீ வரலையேன்னு கேட்டாங்க. வரேன் சார், வீட்டில் ஒரு துக்கம், பெரிய துக்கம், உங்களுக்கு தெரியும்ல சார், அதனால நான் வரேன், இன்னொரு 2 டேஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே எனக்கு உடனே சார் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு. என்ன சார் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. ஹாஸ்டலுக்கு நீங்கள் வாடனே வர முடியுமா, உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கிற முடியுமான்னு கேட்டாங்க. என்னால் நம்பவே முடியல இதை. ஏன்னா நான் காலையில் தான் யோசிச்சுட்ருக்கேன் இவ்வளோத்தையும், பட் ஈவினிங் உங்களுக்கு சடனாக அப்படி ஒரு ஃபோன் கால் வந்து அவங்களே நம்மளை கூப்பிட்றாங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ உடனே நான் சொன்னேன், சார் நான் கண்டிப்பாக வரேன், பட் எனக்கு 2 டேஸ் டைம் கொடுங்க, நான் வரேன் சார். எப்படி, நான் ஹாஸ்டல் தானே அங்கே வரணும், அங்கே தானே படிக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வந்து நான் மறுபடியும் என்ன பண்ணேன்னா, அந்த வேலையை அவர் கொடுத்த அந்த வார்டன் ஒர்க்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். கஷ்டங்கள் வரும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதில். நம்ம அது ஹாஸ்டலில் ரொம்ப பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு என்னுடைய ஸ்டடீஸ்லையும் நான் காண்டாக்ட் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் பண்ணணுங்கும் போது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிடலை. எல்லா கஷ்டமும் டெம்பரவரி தான், எதுவுமே நமக்கு வந்து நிரந்தரமாக லைஃப் லாங் இருக்க போகிறது கிடையாது. நமக்கு எந்த கஷ்டங்களும் லைஃப் லாங் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி வர அந்த டெம்பரவரியான பிரச்சனையை வந்து பிரச்சனையாகவே நினைக்கக்கூடாது, அதை ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் எப்படி இந்த கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி முன்னேறி போகலாம் அதில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது.
என்ன அவங்க வந்து எனக்கு ஒரு 6,000 அந்த நேரம் கொடுத்தாங்க. எப்போ 2017ல. ஓகே, ஸோ எனக்கு வந்து சாப்பாடு அங்கே ஃப்ரீ, தங்கிறதுக்கு எனக்கு இப்போ ஃப்ரீயாக கிடச்சிட்டு, அது போக எனக்கு கையில் 6,000 கிடைக்கிது. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு அங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நான் உட்காந்து என்னுடைய படிப்பு வேலை எழுதுகிற வேலையெல்லாம் நான் பண்ணலாம். ஸோ என்னுடைய பர்சனல் ஒர்க்கு என்னால் பண்ண முடிஞ்சது, அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு நல்ல வார்டனாகவும் இருக்க முடிஞ்சது, என்னுடைய எக்ஸாமுக்கு தேவையான பணத்தெல்லாம் நானே கட்டிட்டேன், என்னுடைய உறவினர் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அந்த நேரம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது, அவங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன பண்ணுறது, நம்ம ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்குனிச்சு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு கஷ்டங்கள் 1,000 வரும், ஆனால் உங்களை வந்து ஆண்டவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்கள் வணங்குகிற தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த இறைவன் வந்து உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். நல்லது மட்டும் நினைங்க, நல்லது மட்டும் செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், அதை எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி வாழ்க்கைக்கு முன்னேறி போகலாங்கிறதுக்கு உங்களுக்கு இறைவன் வந்து பக்க பலமாக இருந்து உங்களை வந்து வழி நடத்துவார். அதுதான் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. ஸோ நான் வந்து 2 இயர்ஸ் போஸ்ட் பிஎஸ்சி வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். ஓகே, நான் ஏன் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்ல அசிங்கப்படலை அப்படின்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. அவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அதில் உள்ள பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிடணும், பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நமக்காக நம்ம வாழணும். வாழும் பொழுது